இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியல்லாம் இப்போ வந்து முழுக்க முழுக்க ராமமூர்த்தி அவர்கள் இந்த வீட்டில் இருக்கவங்கெல்லாம் எப்படி வந்து அவ்வளோ வருத்தப்பட்டு பார்க்குறாங்க, அதே சமயத்தில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக்குறதுக்கு எழிலும் ஜெனியும் அவங்க ரெண்டு பேர் தான் முதல்ல எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ரோசரி சாரோட நடிப்பை பற்றி எல்லாருமே வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மெயின் கதைக்கு வர மாதிரி நாளைக்கு நடக்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா கோபிக்கு வந்து கோபி ஏற்கனவே இங்கே ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கார், குழப்பத்தில் இருக்கார். ஏன்னா செந்தில் ஒரு ஃப்ரெண்டு வேறு வந்துட்டு இந்த சமயம் அப்பாவுக்கு தெரிஞ்சப்பறம் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, நேரம் அம்மாவுக்கும் மத்தவங்களாம் தெரிஞ்ச என்ன யோசி பாக்கியாவெல்லாம் ஏமாத்தாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ இவர் இவ்வளோ குழப்பத்தில் இருக்கும் போது ராதிகா கால் பண்ணி அவருக்கு அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, எல்லா பேப்பர்ஸும் வந்தாச்சு, இனிமே வந்து அவங்க வந்து தனி ஒரு ஆள் தான், அதனால வந்து நீங்கள் எப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க போறாங்க. உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ள போறாரு கோபி. ஸோ இப்போ உடனடியாக அவர் முடிவெடுக்க வேண்டிய சுச்சுவேஷன், ஏன்னா இங்கேயா அங்கேயான்னு போகணும், இங்கே உங்கள் அப்பாவுக்கு முடியாமல் இருக்கு, அங்கே வந்து அவருடைய முன்னாள் காதலியை இன்னால் மனைவி ஆக்கியெல்லாம் ட்ரை பண்ணிருக்காரு. ஸோ இவர் என்ன முடிவெடுக்க போகிறாரு, திருப்பி அந்த பக்கம் போவாரா இல்லை குடும்பத்துக்காக திடீர்னு மனம் மாறிடுவாராங்கிறது தான் வந்து கதையில் அடுத்து காமிக்க போகிறாங்க. எப்படியும் திருந்த போகிறது இல்லைங்க தான் நம்மளுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.